வெல்கம் பேக் டு கீகி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம்மேட் வீட் பன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், சீக்கிரம் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஹாஃப் கப் வந்து வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் வெதுவெதுன்னு இருந்தால் தான் நமக்கு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னே கால் டீஸ்பூன் ஈஸ்ட். ஈஸ்ட் இப்போ வந்து எல்லா பேக்கரிஸ் எல்லாவோட ஷாப்லேயுமே கிடைக்குது, நீங்கள் எல்லா இதுலேயுமே கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். மில்க் வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். இது கோதுமாவில் பண்ணுற பண்ணு, அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து மைதா பன் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சுலபமாகவும் பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான இது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பால் ஈஸ்ட் எல்லாமே ஆக்டிவேட் அது ஆகிடுச்சு. இப்போ வந்து அது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு பால் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு வந்து பிசைகிறதுக்கு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து நமக்கு ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சு கரெக்டாக 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஊற வைக்கிற அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மைதா மாவு அளவுக்கு வந்து நமக்கு தெரியாது. இது கோதுமாவும் நல்லா பாருங்கள் உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு 1 ஹவரில் நல்லா உப்பிடும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம எடுத்துக்கு நல்லா வந்து ஃபுல்லாக நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1 பிளேட்டில் வந்து நான் நல்லா கீ வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து மாவை நல்லா பரட்டிக்க போகிறேன். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு மினிமம் கண்டிப்பாக 1 ஹவராவது ஊறினா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம 4 பன் அளவுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக வந்து இந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு 4 பன் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 4 டிவிஷனாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு பண்ணு செய்கிறதுக்கு வந்து நம்ம பதில் நம்ம வந்து கோதுமை மாவு பண்ணு வந்து ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈஸியான ஈவினிங் வந்து சூப்பரான வந்து மில்க் ஸ்நாக் இது. இப்போ 1 பிளேட்டில் வந்து நான் வந்து லைட்டாக கீ தடவிக்கிறேன். இதில் அந்த மாவை வந்து நம்ம உள்வாக்கில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி மடக்கி வைக்கணும். மடித்து நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா பன்னு ரொம்ப நல்லா சாஃப்டாக உப்பி வரும். அப்படியே நீங்கள் ரோல் பண்ணக்கூடாது, உள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணி மடித்து உள்வாக்கில் மடிக்கணும் இதை. அப்போ தான் வந்து பன்னு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மடித்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம், ப்ரீஹீட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் வந்து நான் பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இந்த டஃப் பாருங்கள் மறுபடியும் வந்து டபுள் ஆகிடும். இந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உப்ப ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த பிளேட் எடுத்து நம்ம வந்து அந்த பேனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் தான் வைக்கணும், அதுக்கு முன்னாடி வைக்காதீங்க. இது வந்து உங்கள்கிட்ட பேனில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இட்லி குக்கரில் வைக்கலாம், இட்லிக்கு அந்த கப்பில் வைக்கலாம். தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூப்பரான வீட் பன் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஹோம்மேட் வீட் பன் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, எம்மி சாஃப்ட். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.